ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் பாருங்க, قال صلى الله عليه وسلم لا يبلغني احد منكم عن احد من اصحابي شيئا. தஹஜ்ஜுதுடைய நேரம், தன்னுடைய அறைக்குள்ளே இருந்து மஸ்ஜிதுக்கு வெளியே காலெடுத்து வைக்கின்ற பொழுது அங்கே பள்ளி வாசலுக்குள்ளே உட்கார்ந்தவர்களை பார்த்துத்தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தயவு செய்து உங்களில் யாரும் என்னுடைய சஹாபாக்களை பற்றி மோசமான செய்திகளை என் காதுக்கு கொண்டு வர வேண்டாம். எந்த கம்ப்ளைண்டும் தேவல்ல, யாருடைய குறையையும் எனக்கிட்ட சொல்லக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாக என்னுடைய கல்வி சுத்தமான நிலையில் நான் இன்று உங்களுக்கு மத்தியிலே வெளிவருவதையும் இந்த நாளை கழிப்பதையும் நான் ஆசைப்படுகிறேன். யாரையாவது பத்தி குறை சொன்னா சுபஹானம் வருகின்ற பொழுதே காதிலே ஓதி விடுவார்கள். அது உங்களை பத்தி இப்படி பேசுறார், இப்படி பேசுறார், உங்களோடு இதெல்லாம் செய்தார், இப்படி எல்லாம் திருத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தக்பீர் கட்டினா சிந்தனை எல்லாம் எங்கோ போகும். அந்த ஹசனுல் பசர் எவ்வளவு அழகாக சொன்னார், அவன் தயாரித்து வச்சிருந்த அந்த ஈட்டியை கொண்டு வந்து குட்டி விட்டாயே, அதை சொல்லாமல் இருந்திருக்க கூடாதா? அது அப்படியே மங்கி போயிருக்கும் அல்லவா? அடுத்தவர்களுடைய குறைகளை பேசவும் கூடாது, அடுத்தவர்கள் சொல்லுகின்ற குறைகளை கேட்கவும் கூடாது. சொல்லிவிட்டு போகிறோம், யாராவது வரு தெரியுமா செய்தி? இப்படியாமே இந்த சிந்தனையோடு போகும் போகும் பொழுது இன்னும் நாலு பேர் தந்தியிலே, இன்னும் மூன்று பேர் பாதையிலே, எல்லாருமாக சேர்ந்து போய் குடிக்கின்ற தீய கூட நிம்மதியா குடிக்க மாட்டேன். இதெல்லாம் தெரியாமல் நடைபெறுவது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அடுத்தவருடைய செய்தி கேட்கவே கூடாது, அவரை பற்றி மோசமான சிந்தனை வந்துவிடும். வந்துவிட்டால் அடுத்த நிலை என்ன தெரியுமா? இவர் இப்பொழுது குறை பேச ஆரம்பித்து விடுவார். நம்மாம் என்று ஒரு ரிவாயத்தில், கத்தாப் என்று ஒரு ரிவாயத்திலே வருகிறது. லா யதுகுல், அதாவது நம்மாம் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாளும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான். லா யதுகுல் ஜன்னத்தை நம்மாம் ஒசி ரிவாயத்தின் அல் கத்தாப் என்று வருகிறது. நம்மாம் என்றால் இரண்டும் ஒரு வகையான பொருளாக இருந்தாலும் கூட ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்றால், ஒரு குரூப் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஒரு குரூப் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது யாரையோ சம்பந்தப்படுத்தி என்று வைத்துக் கொள்வோம். அதோடு இருந்து அவர்களுக்கு சார்பாக பேசுற மாதிரி பேசிவிட்டு வந்து டெலிபோனை எடுத்து டயல் பண்றார். இப்படி ஒரு மசூரா நடக்குது, இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது, இதுல இப்படி இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். இவன் நம்மாம், சேர்ந்து சேர்ந்திருந்தே கழுத்தறுப்பவன். இன்னும் ஒருவன் இருக்கிறான் கத்தாசி என்றால், இவர் ஆக மோசமான டேஞ்சரான ஆள் என்று தெரியும், பேசுபவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக ஒளிந்து மறைந்து என்ன பேசுகிறார்கள் என்பதை ரெக்கார்ட் பண்ணி அல்லது காதினால் கேட்டு அடுத்தவர்களிடத்திலே செய்தியை எத்தி வைப்பவன். ரொம்ப பயங்கரமான ஆட்கள் ரெண்டு பேர். எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வைல் என்ற நரகம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு இரண்டு சூராக்களை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறார். ஒன்று வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டது. மானத்தோடு விளையாடாதீர்கள். யாராவது குறை செய்கிறார்களா, தவறு செய்கிறார்களா, தப்பு செய்கிறார்களா, பாவம் செய்கிறார்களா, அவனும் அல்லாஹும் பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் அல்லாஹோடு பார்த்துக் கொள்ளட்டும். நீங்கள் அவர்களுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள். புறம் கூறி குறை சொல்லி திரிபவன், ஒருத்தனுடைய குறையை அடுத்தவனுக்கு அம்பலப்படுத்துபவன், இவனுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. இன்னும் ஒரு சூறா வயலுள்ளில் முப்பப்பு, அடுத்தவனுடைய பணத்தோடு விளையாடுபவன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவன், இந்த இரண்டு பேருக்கும் வயல் என்ற நரகம் இருக்கிறது. ரொம்ப பயங்கரமானது. நாளொன்றுக்கு 400 தடவை நரகம் அந்த வயல் என்ற ஓடையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு கொடூரமான அந்த நரகத்தை அல்லாஹ் அடுத்தவருடைய மானத்தோடு மதிப்போடு மரியாதையோடு குடும்ப கௌரவத்தோடு பணத்தோடு விளையாடுபவர்களுக்கு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். வட்டியிலே ஆக கொடூரமான வட்டி என்ன தெரியுமா? வட்டியிலே ஆக சின்ன வட்டி, வட்டியுடைய பாவத்திலே ஆக தரம் குறைந்தது. தன்னை பெற்ற தாயோடு 35 தடவைக்கு மேலால் ஜினா செய்வதை விட கொடூரமானது என்றார்கள் சொல்லலாலும். ஒரு திருக வட்டியோடு சம்பந்தப்படுவதை, வட்டியிலே ஆக குறைந்த தரகா அந்தஸ்து, பெற்ற தாயோடு 35 தடவை ஜினா செய்வது வட்டியிலே ஆக பயங்கரமானது என்ன தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். அத்ததுரூன அர்பர் ரிபா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கொடூரமான வட்டி என்றால் என்னவென்று தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அவன் ரசூலுமே நன்கறிவார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன நேரத்திலே, ஃபின்ன அர்பர் ரிபா இந்தல்லாஹ் இஸ்திஹ்லால்,
முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு விளையாடுவது என்ற கருத்தை, ஒரு முஸ்லிமை மானபங்கப்படுத்துவது, ஒரு முஸ்லிமுடைய குறையை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது, அவனை சமூகத்திலே தலைகுனிய வைப்பது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஆக குறைந்தது பெற்ற தாயோடு 30 தடவைக்கு மேலால் விபச்சாரம் செய்வது என்றால் ஆக பயங்கரமானது, ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு விளையாடுவது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கவே. எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறைகள் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது உள்ளங்கள் கெட்டு போவதற்கு இது போன்ற காரணம், அடுத்தவன் செய்கின்ற தவறை பார்ப்பது அல்லது அடுத்தவன் செய்கின்ற தவறை யாரோ சொல்ல யாரோ கேட்பது, இதனுடைய விளைவு என்னவாகும்?